ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மொபைல் டெக் தமிழ். நான் உங்கள் மோகன்ராஜ். ஸோ நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஹால்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும். ஹலோ கைஸ், இது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்த பேமெண்ட் ப்ரூஃபு. ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ வந்து ஷோ பண்ணி தான் இருக்கிறேன் நான். நேற்று வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன், இன்றைக்கி பேமெண்ட் வந்து அட்டாச் பண்ணிவிட்டேன், நம்ம வீடியோ போட்டுக்கலாம்னு போட்டிருக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி வந்து ஓப்பனிங் ஸ்டேஜில் இருக்கிறனால ஸோ இது பேமெண்ட் வந்திருக்குது. இந்த பேமெண்ட்டும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நல்லா சின்ன பேமெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கலாம். ஸோ இந்த சின்ன பேமெண்ட் தான் வீக்லி வீக்லி பேமெண்ட் அதிகமாக போகுது. என்னோடய பேர் 14வது இருக்குது வருங்க, 361 ரூபா இன்றைக்கி எனக்கு வந்த பேமெண்ட் லிஸ்ட்டு. இதெல்லாம் டீமில் வந்தவங்க பேமெண்ட் லிஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்துட்டு லேக்ஸ் கணக்கு க்ரோஸ் கணக்கு ஏன் பண்ணுற பிளான், இது இந்த பிளான் ஈரோட் பேஸ்டு கம்பெனி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு என்ன எதுன்ட்டு உங்களுக்கு புரியும். ஹலோ கைஸ், ஓகே கைஸ், இப்போ நம்ம பிளானும் பார்க்கலாம். பிளானுக்கு முன்னாடி ஸோ பி வெல்த்தில் நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு எப்படி ஐடி போடுறதுன்னு தெரிய மாட்டேங்குது, இதில் என்ன பிஸ்னஸ் கான்செப்ட் இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதாவது நம்ம 300 கட்டி வரது மூலிமா நம்ம எப்படி இவ்வளோ இன்கம் பார்க்க முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் தெரியல. அதை பற்றின வீடியோ தெளிவாக சொல்லித்தரேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பி வெல்த் கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா ஈரோடில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஈரோடு தான் ஆஃபீஸ் இருக்குது. எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா 30SKC ரோடு, ஃபஸ்ட் ஸ்ட்ரீட், சூரம்பட்டி 4 ரோடு, ஈரோடு. பின்கோடு பார்த்திங்கன்னா 638008, தமிழ்நாடு, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ரௌசரில் போய் சர்ச் பண்ணி பார்க்கறனாலும் www.bwealth.in நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் பிளான் என்ன, என்னென்ன பிளான் இருக்குது நான் காட்டிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 300 கட்டி உள்ள என்ட்ரி ஆகிறீங்க, ஓகேங்களா? நிறைய பேர் கேட்குறீங்க 300 கட்டி என்ட்ரி ஆகிறனால என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படின்ட்டு, ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசி ப்ரொவைட் பண்ணுறாங்க அவங்க, ஓகேங்களா? 1 இயருக்கு 1 லட்சம் வரைக்கும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்துட்டு நேம், நம்ம டேட் ஆஃப் பர்த்து எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க வந்துட்டு என்ட்ரி பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் பிளான், ஓகேங்களா? ஒர்க் பண்ணுறது மூலிமா என்ன இன்கம் வரும், ஒர்க்கிங் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன என்ன பண்ணணும் அப்படின்ட்டு, ஓகேங்களா? ஸோ ஒர்க்கிங் மட்டும்தான் டார்கெட்டாக இருக்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியல் ஆட்டோ ஃபில்லிங். இதில் வந்துட்டு ஆட்டோ ஃபில் இன்கம் எவ்வளோ வச்சுக்கிறாங்கன்னா 3 கோர்ஸுக்கு வச்சுக்கிறாங்க, அதை நான் போக போக சொல்லித்தரேன். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு ஐடிஸ் வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரீபர்த் ஐடி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ரீபர்த் ஐடி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், போக போக பாருங்கள். அதாவது நீங்கள் இப்போ இந்த கான்செப்ட் என்னென்னா, ஒரு பர்சன் நீங்கள் உள்ளே வரீங்க, நீங்கள் ஒருத்தர் வரீங்க உள்ளே, உங்களுக்கு கீழே ஒரு 3 பேர் கொடுக்குறீங்க. அது எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களோட ஃபுல் நேம் அண்ட் மொபைல் நம்பர் அண்ட் நம்மளுக்கு ஐடி போகிறதுக்கு நம்மளுக்கு பேமெண்ட் பண்ண ப்ரூஃப் அனுப்பிட்டால் போதும், உங்களுக்கு வந்து ஐடி வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு கீழே ஒரு 3 நபர் புதுசாக நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீங்க. அப்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 3 நபர்னால் இப்போ ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், தெரிஞ்ச பக்கத்து வீடாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். இப்போது உங்களுக்கு கீழே பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட நேம், அவங்களோட மொபைல் நம்பர் வாங்கி அனுப்பி விட்டுட்டு அவங்ககிட்ட வந்து பேமெண்ட் நீங்கள் வாங்கிட்டு, ஸோ பேமெண்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னோடய அக்கௌண்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 3 பேர்த்துக்கும் உங்களுக்கு கீழே இந்த ஐடி ப்ளேஸ் ஆகிடும், ஓகேங்களா? அப்போ உங்களோட ஒர்க்கு வந்து முடிஞ்சது. அப்புறம் அடுத்த ஒர்க் யாரோடது பார்த்திங்க அப்படின்னா, இந்த 3 பர்சன் இருக்கிறாங்கள, இவர் 1 பர்சன் கீழே 3 கொடுக்கணும், இவர் 1 பர்சன் கீழே 3, இவர் 1 பர்சன் கீழே 3, அப்போ 9 வந்துடுவாங்க. நீங்கள் சில்வர் அப்படிங்கிற நிலைக்கு அடைஞ்சிருவீங்க, ஓகேங்களா? அப்போது டீம் வந்துட்டு ஃபஸ்ட் லெவல் கம்ப்ளீட்டு, செகண்ட் லெவல் கம்ப்ளீட்டு, தேர்ட் லெவல் போயிட்டுருக்குது. அப்போது தேர்ட் லெவலில் ஒவ்வொரு பர்சனும் 3 பேர் இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு 3வது லெவலில் 27 வருவாங்க. ஸோ அதுக்கு ஒரு இன்கம், ஒர்க்கிங் இன்கம், ஓகேங்களா? இப்படி தான் டீம் வந்து போகணும். ஸோ நீங்கள் உங்களுக்கு 10 பேர் எனக்கு தெரியும் என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அது தூக்கி நீங்கள் வந்துட்டு இப்போ இவங்களுக்கு கீழே நீங்கள் டீம் சப்போர்ட் பண்ணலாம். அதுக்கான சப்போர்ட் நம்ம எல்லாமே பண்ணி கொடுப்போம், ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு அதாவது நீங்கள் கேட்ட மாதிரி, இப்போ நம்ம 3 பேர்த்த போட்டேன் சார், எனக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்பீங்க. ஸோ 3 பேர்த்த போடுறது மூலிமா உங்களுக்கு 250 ரூபா உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக இன்கம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி உங்கள் இந்த 3 பேர்த்து கீழே ஒரு 3 பேர் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒருத்தர்கிட்ட 50 ரூபா கிடைக்கும். அப்போது உங்களுக்கு டோட்டல் ப்ராஃபிட் 450 ரூபா. சில்வர் ஐடிக்கு எடுத்துப்பாங்க, 400 ரூபா எடுத்துகிட்டு உங்களுக்கு 50 ரூபா ப்ராஃபிட் எடுப்பாங்க. சில்வர் ஐடினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் சில்வர். அந்த 9 பேர் ஃபஸ்ட்டு 3, அதுக்கப்புறம் 9 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா சில்வருக்கு எலிஜிபிளாக இருவீங்க. அப்போது இந்த சில்வர் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணுமா கேட்டால், நீங்கள் ஒர்க் பண்ண தேவையில்லை,
உங்களோட ஃபோக்கஸ் அந்த 5 லெவல் ஃபினிஷ் பண்ணுறதா இருக்கணும், ஓகேங்களா? அப்போ இது என்னென்னு கேட்டால், இது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். நீங்கள் சில்வர் ஆகிட்டீங்க, உங்களுக்கு பின்னாடி சில்வர் வராங்க, அதுலேருந்து வேறு டீமில் வரலாம், இல்லைன்னா அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரலாம், ஓகேங்களா? அப்படி வரும்போது சில்வர் ஆகும்போது நீங்கள் முன்னாடி இருக்கும்போது அவங்க ஃபில்அப் பண்ணி அவங்க சில்வர் வரும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு 300 வந்துட்டாங்க, அவங்களுக்கு பின்னாடி வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 300 கிடைக்கும். அதுக்கப்புறம் 900 வந்துட்டாங்க, உங்களுக்கு 500. இது வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ண போகிறதுக்கு இல்லை, சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக யாராவது வராங்களோ அவங்களே ஃபில்அப் பண்ணி உங்களுக்கு பின்னாடி இறக்கும். அதில் வர இன்கம் தான் ஃபஸ்ட் லெவல் 300, ரெண்டாவது லெவலில் 540, மூணாவது லெவலில் 1350, நாலாவது லெவலில் 2450, அஞ்சாவது லெவலில் 6720, இப்படி உங்களுக்கு இன்கம் வருது, ஓகேங்களா? ஸோ நாலாவது லெவலில் உங்களுக்கு இந்த மாதிரி இன்கம் வரும்போது உங்களுக்கு சில்வர் அடி 4 ரீபர்த் ஆகும். அப்போ 4 ரீபர்த் ஆகிறதுல உங்களுக்கு ஒரு சில்வருக்கு 11360, அப்போ 4 சில்வர் அடிக்கு கிட்டத்தட்ட 44000, கிட்டத்தட்ட 45000 உங்களுக்கு இன்கம், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்துட்டு இன்கம் வந்துட்டு ரைஸ் ஆகும், ஓகேங்களா? இப்போது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த மூணாவது லெவலில் இந்த 9% 3 கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 675 வரும். இதில் ஒர்க்கிங் பிளான் பார்த்திங்கன்னா இன்கம் கம்மியாக தான் இருக்கும், இதை முடிச்ச பிறகு இன்கம் தாறுமாறாக தட்டுது, ஓகேங்களா? அடுத்துக்கடுத்து பார்த்திங்கன்னா 81 வரும்போது உங்களுக்கு சில்வரில் திரும்பி எக்ஸ்ட்ரா 2 உழுவுது, 800 உங்களுக்கு ரீபர்த்துக்கு எடுத்துடுறாங்க, அந்த சில்வர் அடிக்கு எடுத்துடுறாங்க. நெட் ப்ராஃபிட் 1225 கிடைக்கும். இப்போ சில்வர் அடி 2 உங்களுக்கு வருது அப்படின்னா யோசம் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரம் இன்கம் இருக்குன்ட்டு. ஒரு சில்வர் அடிக்கு 11000, அப்போ திரும்பி 2 விழும்போது உங்களுக்கு 33000, இப்படி உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? அதுக்கடுத்தது பாருங்கள், 249 முடிக்கும்போது நீங்கள் ஒர்க்கிங் இந்த சாப்டர் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுறீங்க. க்ளோஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஒரு கோல்டு ஆட்டோ ஃபுல் இன்கம் நீங்கள் எலிஜிபிள் பண்ணுறீங்க. அதோடய வேல்யூபிள் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 30700, ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த ரவுண்டில் ஃபஸ்ட்டு வரும்போது 300 வரும், கோல்டுக்கு வரும்போது உங்களுக்கு 750 வரும். அப்போது நீங்கள் கோல்டு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு பின்னாடி வரவங்க கோல்டு அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யார் சீனியாரிட்டி இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தான் கொடுப்பாங்க, ஓகேங்களா? அப்போ 750 இந்த லெவல் நீங்கள் முடிக்கணும் இல்லை, இது வந்து சிஸ்டமாக முடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் ஒர்க்கிங்கை மட்டும் தான் நீங்கள் அதை முடிக்க போகிறீங்க, 5 லெவல் அவ்வளோதான், மற்ற எதுவுமே இல்லை. டீமை மட்டும் நீங்கள் கைட் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? அப்போ செகண்ட் லெவல் 1350, தேர்ட் லெவலில் 3375, இந்த மாதிரி உங்களுக்கு வரும்போது சில்வர் ஐடி உங்களுக்கு ரீபர்த் ஆகும். அது போக நீங்கள் கோல்டில் 5 லெவல் அடையும் போது உங்களுக்கு பேரல்னு ஒரு ரேங்க் வந்து அப்கிரேட் ஆகும். அது போக ஸ்பான்சர், நீங்கள் பேரலில் போகும்போது ஸ்பான்சருக்கு வந்துட்டு எவ்வளோ போகுதுன்னா 3000 உங்களுக்கு கமிஷன் போகுது ஸ்பான்சருக்கு, ஓகேங்களா? ஸோ அப்போ யோசனை பண்ணி பாருங்கள், எவ்வளோ தூரம் இன்கம் இருக்குன்னு. பேரலுக்கு போச்சு அப்படின்னா யோசனை பண்ணி பேரலோட ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 93300, ஓகேங்களா? இதோட ஹார்ட் ஆஃப் இன்கம், ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணாமல் கிடைக்கிற சேட் இது, ஓகேங்களா? அதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு அளவு கிடைக்கும் 2250, ரெண்டாவது லெவலில் கிடைக்கும் 4050, மூணாவது லெவலில் எவ்வளோ கிடைக்கும் 10175, நாலாவது லெவலில் 23975. அப்போது உங்களுக்கு 16 சில்வர் அடி ரீபர்த் ஆகுது. 16 அடி சில்வர் ரீபர்த் ஆகும்போது என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில்வர் ஐடிக்கு உங்களுக்கு 11000, 16 சில்வர் ஐடிக்கு யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 170000 மேலே போகும், ஓகேங்களா? அது போக அடுத்தது 5 லெவலில் உங்களுக்கு காட் ஆஃபில் வரும்போது 52900 கிடைக்கும். அது போக நீங்கள் அடுத்த ரேங்க்கு நீங்கள் ரூபிக்கு போயிடும், 10000 இங்கே அப்டேட் பண்ணிப்பாங்க, இதெல்லாம் போக தான் இங்கே எடுப்போம், இங்கே நெட் ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ அப்போது இங்கே வந்துட்டு 10000 எடுத்துட்டாங்க அப்படின்னா ரூபிக்கு அப்டேட் ஆயிரும். 72900 10000 எடுத்த பிறகு உங்களுக்கு 52900 கொடுப்பாங்க. அதில் 10000 வந்துட்டு ஸ்பான்சருக்கும் போயிடும் அடிமை, ஓகேங்களா? அதாவது நம்ம அப்ளைனருக்கு இந்த ரூபி நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது அவருக்கு ஒரு 10000 ஸ்பான்சரை போயிடும். அப்போ 52900. அப்போ ரூபியோட ரேங்க் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரூபியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,60,200 ரூபியோட ஆட் ஆஃப் ஃபில் ரேங்க், ஓகேங்களா? அப்போது அதுலேயே ஒரு ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும்போது இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம இதெல்லாம் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது, சீனியாரிட்டி பிரகாரம் நமக்கு கிடைக்கிறது, ஓகேங்களா? நாலாவது லெவலில் உங்களுக்கு 1,60,250 உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ அதில் 12,800 சில்வர் ஐடிக்கு எடுத்துப்பாங்க, 32 சில்வர் ஐடிக்கு எடுப்பாங்க. அப்போ ஒரு சில்வர் அடி வழி 11, 32 சில்வர் அடிக்கு உங்களுக்கு அமௌண்ட் வரும்போது கணக்கு போட்டுக்கோங்க, 30 கிட்டத்தட்ட உங்களுக்கு எச்சா வரும், 3,30,000 சம்திங் மேலே வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 லெவலில் வரும்போது 243000 வரும். அதில் பிளாட்டினத்துக்கு 40000 எடுத்துப்பாங்க. ஸோ ஸ்பான்சருக்கு 40000 கொடுத்துருவாங்க. அப்படின்னு இருக்குது நம்மளுக்கு 163000 நம்மளுக்கு இன்கம் இதில் வரும், ஓகேங்களா? அப்போது இதில் பிளாட்டினம்னா பிளாட்டினோட ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா
13,70,400. ஸோ இதோட ரேங்க்கு 13,70,500. அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டே நம்மளுக்கு கிடைக்கிற பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா 30,000 கிடைக்கும், ரெண்டாவது ரவுண்டு 54,000, மூணாவது ரவுண்டு 135,000, அப்போ நாலாவது ரவுண்டு பார்த்திங்கன்னா சில்வருக்கு 4,05,000 கிடைக்கும். அதில் 25,600 64 சில்வர் அடிக்கு எடுத்துப்பாங்க, ஓகேங்களா? அப்போ 64 சில்வர் அடிக்கு எடுக்கும்போது உங்களோட இன்கம் பார்த்திங்க அப்படின்னா 379,000 கிடைக்கும். ஸோ அடுத்தது கீழே பார்த்திங்க அப்படின்னா டைமண்டில் 5 லெவலில் வரும்போது உங்களுக்கு டைமண்ட் அப்படிங்கிற ரேங்க் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிரும். அதில் பார்த்திங்கன்னா 9,72,000 உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அதில் 1,00,000 டைமண்டுக்கு எடுத்துப்பாங்க, 1,00,000 உங்களோட அப்ளைனருக்கு போகும். யோசனை பண்ணுங்கள், டீம் போகிறது மூலிமா நம்மளுக்கு இன்கம், அவுட் ஆஃப் லோட இன்கம், அது போக ரேங்க் அப்கிரேட் ஆகிறது மூலிமாவும் இன்கம் கிடைக்குது நம்மளுக்கு. அப்போது அந்த ரேங்க்கோட இன்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்கிரேட் ஸ்பான்சர் எல்லாம் போக 772,000 நம்மளுக்கு இன்கம்மாக கிடைக்கும். அப்போது டைமண்டோட ரேங்க் எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா 35,38,800 டைமண்டோட ரேங்க்கு. அப்போ அதோட ஃபஸ்ட் ரவுண்டு பாருங்கள், 75,000, ரெண்டாம் ரேங்க் 135,000, மூணாம் ரேங்க் 37,500, நாலாவது ரேங்க் அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1,12,500 வரும். அதில் 128 சில்வர் ரீபர்த் ஆகுது, 1 அடி 2 அடி இல்லைங்க, 128 1×128 போட்டு 11,128 பண்ணுங்கள் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு 51,200 எடுத்துப்பாங்க, நம்மளோட ப்ராஃபிட் 9,61,000 நம்மளுக்கு கிடைக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா 24,30,000 5 ரேங்க் அப்டேட் ஆகும்போது நமக்கு கிடைக்கும். அதில் ப்ளூ டைமண்டுக்கு ரேங்க் வந்து அப்டேட் ஆகிரும். அதில் பார்த்திங்கன்னா 2,00,000 வந்துட்டு அப்டேட்டுக்கு எடுத்துப்பாங்க, இன்னும் 2,00,000 வந்துட்டு ஸ்பான்சருக்கு போகும். அப்போ நம்மளோட ப்ராஃபிட் 20,30,000 நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டாக வரும். அடுத்து ப்ளூ டைமண்டோட ரேங்க் பார்த்திங்க அப்படின்னா 68,77,600, ஃபஸ்ட் ரவுண்ட் 1,50,000, செகண்ட் ரவுண்ட் 2,70,000, மூணாவது ரவுண்டு 675,000. அப்போது 4 ரேங்க் உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் ஆகும்போது சில்வருக்கு பார்த்தீங்கன்னா 256 உலகம், அதில் எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்னா 1,02,400 எடுக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு இதில் எடுத்துப்பாங்க, இந்த வர்ற அமௌண்ட்டு இதில் சில்வருக்கு எடுத்துகிட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா 19,22,600. 5 ரவுண்ட் வரும்போது ஸோ ராயல் டைமண்ட் அப்படிங்கிற ரேங்க் வந்து நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா 500,000 வந்துட்டு ராயல் டைமண்ட் எடுக்கிறாங்க, 500,000 ஸ்பான்சருக்கு போகுது, ஓகேங்களா? அப்போது நம்ம ப்ராஃபிட் 38,60,000, இதில் 5 லெவல் ப்ராஃபிட் அடிக்கும். அப்போ அடுத்து ராயல் டைமண்டோட ரேங்க் பார்த்திங்க அப்படின்னா 1,70,45,200 ராயல் டைமண்டோட வேல்யூ. அப்போ நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு வந்தாலும் கிட்டத்தட்ட பண்ணி பாருங்கள், 3,75,000, அடுத்தது 6,75,000, அடுத்தது 16,87,500. அப்போ 4 ரவுண்டு வரும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 512 சில்வர் அடிக்கு போகுது, 2,48,800 சில்வர் அடிக்கு எடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா? அப்போ அது போக நம்ம ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 48,57,700. இந்த லெவல் நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது சிஸ்டத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 17,00,000 எடுத்துக்கிறாங்க சிஸ்டத்துக்கு. ஸோ 10,00,000 ஸ்பான்சருக்கு போகுது, நம்மளோட ப்ராஃபிட் 94,50,000. ஸோ யோசனை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தூரம் இன்கம் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் சொன்ன பிளான் ஒரே சார்ட்டில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் பிளான் தான் நான் பண்ண போகிறோம், ஸ்டாரில் 3 வரை பண்ணி அதுக்கீழே 9, அதுக்கீழே 27 நம்ம முடித்து 5 லெவல் முடிச்சுட்டு அப்படின்னா இந்த சில்வர் கோல்டு பேரல் பிளாட்டினம் டைமண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதே அப்டேட் ஆயிரும். அப்டேட் ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு ரவுண்டு யோசனை பண்ணி பாருங்கள், இந்த ராயல் டைமண்ட், ப்ளூ டைமண்ட் இதிலெல்லாம் ஒரு ரவுண்டு வரும்போதே கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கு வர ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? அப்போ 2 ரவுண்டு 3 ரவுண்டு வரும்போதெல்லாம் ஸோ நம்மளாம் வேறு லெவலில் போகலாம். ஸோ யோசனை பண்ணி பிளான் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா ரொம்ப நன்றி. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னா ஸோ என் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் நேம் போட்டு பி வெல்ஸில் ஜாயின் பண்ணுறேன்னு மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி வைக்கிறேன். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க உள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.